குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டுக்கான அசைன்மெண்ட்டு யூனிட் 3. ஆல்ரெடி யூனிட் 3க்கு நான் லெசனுக்கும் 1 மார்க்குக்கும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ போம்க்கு வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங், ரிட்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அ பாயிட்ஸ் ஃபெய்த்? பொயட்டோட ஃபெய்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, எவ்ரி ஃப்ளவர் என்ஜாய்ஸ் த ஏர் இட் ப்ரீத்ஸ். ஒவ்வொரு பூவும் வந்து அது ப்ரீத் பண்ணுற அந்த ஏரை கூட அது என்ஜாய் பண்ணி அது ப்ரீத் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், வாட் டஸ் ஹெவன் ரெஃபர் டு? வை டஸ் ஹி கால்ஸ் இட் ஹோலின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெவன்ன்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, ஹெவன் ரெஃபர்ஸ் டு காட். த பாயிட் கால்ஸ் அ நேச்சர்ஸ் ஒர்க் அஸ் ஹோலி. நேச்சரோட ஒர்க்கை புனிதமானதுன்றாரு. ஏன்னா, அஸ் இட் இஸ் காட்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹெவன். நேச்சரே வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டது மனிதனுக்கு, இந்த பூமிக்காக கொடுக்கப்பட்டது. So the poet calls the nature's work as holy as it is God's work from heaven. Third one, what did the poet notice about the twigs? இந்த சிறு கிளைகள்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன துரும்பு மாதிரி சின்ன கிளை மரத்துலேருந்து வருது. What was his thought then? The twigs are spreading out as if to catch the sweet air. அந்த மரத்தில் இருக்க சின்ன அந்த துரும்பு கூட அந்த ப்ரீஸை வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக அதோடய இதை வந்து விரிக்குது. There was pleasure in nature. அதோடய திங்கிங் என்னென்னா, இயற்கை வந்து எப்பயுமே ப்ளஷராக இருக்குது. அந்த இயற்கையை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஃபோர்த் ஒன், வாட் ரைட் ஆஃப் நேச்சர் டு வி சி இன் திஸ் போயம்? எவ்ரி திங் இன் நேச்சர் இஸ் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல். நேச்சர் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இயற்கையாகவும் ஃபீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நேச்சரோடு சேர்ந்தோன்னா நம்மளும் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கலான்றதை சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன், வேர் டிட் த பாயிட் சிட் அண்ட் வாட் டிட் ஹீ ஹியர்? The poet sat in a grove, ஒரு தோப்பில் உட்காந்துருக்காரு. ஹி ஹியர் த மியூசிக் கிரியேட்டட் பை நேச்சர் அண்ட் பேர்ட்ஸ். எதை கேட்குறாருனா, மியூசிக் கேட்குறாரு. அது யார் கிரியேட் பண்ணுறாருன்னா, இயற்கையும் பறவைகளும் கிரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஷ்சன்ஸ் இன் 3 or 4 லைன்ஸ் கொடுத்துருக்கு. அதில் ஒரு 5 க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருக்கு, அது பார்க்கலாம். வாட் டஸ் த பாயிட் ரெஃபர் அஸ் பிளண்டர் நோட்ஸ்? வாஸ் அ பாயிட் ஹாப்பி அட் தட் டைம்? பிளண்டர் நோட்ஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. இட் மீன்ஸ் த மியூசிக் ஆஃப் நேச்சர். அதாவது அவர் கேட்குற நோட்ஸ் என்னென்னா, இயற்கையோட மியூசிக்கு. ஹி ஹியர்ட் 1000 பிளண்டர் நோட்ஸ். ஆயிரக்கணக்கான நோட்ஸ் கேட்குறார் இயற்கையோட அந்த மியூசிக்கு. ஹி ஃபெல்ட் தட் நேச்சர் அண்ட் ஹியூமன் சோல் ஆர் லிங்க்டு. இயற்கையும் மனுஷனோட ஆன்மாவும் ஒன்றா தான் இருக்குது. இட் வாஸ் நேச்சர்ஸ் ஹோலி பிளான் டு கிவ் ப்ளஷர் டு மேன் அண்ட் லிங்க் ஹிஸ் சோல் வித் நேச்சர். நேச்சரோட பிளான் என்னென்னா, மனுஷனை வந்து இயற்கையோட இணைச்சிருக்கிறது. பட் த பாயிண்ட் ஃபீல் சேட் டு திங்க் ஆஃப் வாட் மேன் ஹாஸ் மேட் ஆஃப் மேன். ஆனால் மனுஷன் இயற்கையை விட்டு விலகி விலகி போகிறான். த போயம் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ். இந்த போயம் வந்து சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ரெண்டையுமே வெளிக்காட்டுறதா இருக்குது. அது இயற்கை வந்து மனிதனை ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிது, ஆனால் மனிதன் வந்து அதுலேருந்து விலகி போகிறான். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹவு டஸ் அ பாயிட் அப்ரிஷியேட் த நேச்சர்? எப்படி நேச்சர் அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னா, ஹி அப்ரிஷியேட்ஸ் த நேச்சர் ஃபார் ஹர் காட் லைக் குவாலிட்டிஸ். அதாவது கடவுள் தன்மைன்னு சொல்லுவாங்களே, காட் லைக் குவாலிட்டிஸ் ஆஃப் லிங்கிங் ஏ ஹியூமன் சோல் டு ஹர் செல்ஃப். ஓகே, மனிதனோட அந்த ஹியூமன் சோலை வந்து இயற்கையோட இணைக்கிறதுக்கு பார்க்குது. பட் ஹி ஃபீல்ஸ் ஃபெயின். ஆனால் வருத்தப்படுறார். ஏன்னா, வெல் திங்கிங் அபவுட் ஹவு க்ரூயலி மேன் ஹாஸ் செப்பரேட்டட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் மதர் நேச்சர். நேச்சர் வந்து மனிதனை வந்து நேச்சரோட இணைச்சிக்க பார்க்குது, ஆனால் மனுஷன் வந்து அதுலேருந்து செப்பரேட் பண்ணிக்கிறான். அதுக்காக தான் அவர் வருத்தப்படுறாரு. தென் தேர்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் அ ஸ்வீட் பவர், வாட் ஆர் ரீட்ஸ்? ஸ்வீட் பவர்னா என்னென்னா, எ ஷெல்டர் அண்டர் ஷேட் ஆஃப் ட்ரீஸ். மரத்தோட நிழலில் தான் பவர்னு சொல்கிறாங்க. ரீத்னா அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ் இன் த ஷேப் ஆஃப் அ சர்க்கிள். அது ஃப்ளார்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு கிரீடை மாதிரி, அது பூவால் செய்யப்பட்ட கிரீடை மாதிரி உருவாக்குறது தான் ரீத். ஃபோர்த் ஒன், வாட் சீம்ஸ் எ த்ரில் ஆஃப் ப்ளஷர் டு த பாயிண்ட்? ஹவு டஸ் கி ஃபைண்ட் ஜாய் இன் வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேச்சர்? The hopping and playing of the birds seemed a thrill of pleasure to the poet. அதாவது அந்த தோப்பில் அவர் பார்க்குறாரு இல்லை, பறவைகள் எல்லாம் குதிக்கிறது விளையாடுறது அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. The periwinkle grows around the primrose and shares a air. அந்த பெரிவிங்கலும் ப்ரிம்ரோஸ் எல்லாமே அங்கே பூத்து கொழுங்குது. அதே ஷேர் த ஏர் த ப்ரீத். ஒவ்வொன்றும் அதோட ப்ரீத் பண்ணுற, அது சுவாசிக்கிற காற்றே ஷேர் பண்ணுது. பேர்ட்ஸ் என்ஜாய் ஃப்ளேயிங் ஹாப்பிலி. பறவைகளும் சந்தோஷமாக இருக்குல்ல, பூக்களும் அங்கே சந்தோஷமாக இருக்குது. த வே இன் விச் பட்டிங் ட்விக்ஸ், சின்ன சின்ன துரும்பு மாதிரி முளைக்கிற அந்த கிளைகள் கூட ஸ்ப்ரெட் தேர் ஃபேன் டு கேட்ச் த ப்ரீஸ் சோர்ஸ்.
தேட் தேர் ஹாப்பி. சின்ன சின்ன துரும்பு கூட அது காற்றை சுவாசிக்கிறது, அது நேச்சரை ரசிக்கிறது, எல்லாமே சொல்லப்போனால் இயற்கை வந்து அவரோட இதில் வந்து சந்தோஷமாக இருக்குது. இயற்கை வந்து மனுஷனை நினச்சிக்க பார்க்குது, மனுஷன் அதுலேருந்து விலகி போகிறான்னு சொல்கிறாரு. ஃபிஃப்த் ஒன், வாட் இஸ் அ பாயிண்ட் லேமெண்ட், எதுக்காக வந்து அவர் வருத்தப்படுறாருன்னா, பிரிங் அவுட் த கம்பேரிசன் ஆஃப் நேச்சர் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் வென் ஹி திங்ஸ் அபவுட் மேன்ஸ் ஈவில் டீட்ஸ் டைரக்டட் அகேன்ஸ்ட் அதர் மென் அண்ட் விமன். எதுக்காக அவர் வருத்தப்படுறாருன்னா, மனுஷனுக்கு மனுஷனே கெடுதல் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இட் இஸ் ரியலைஸ்ட் பை த பாயிண்ட் தட் த நேச்சர் இஸ் அ பியூட்டிஃபுல் ஹோலி பிளான் ஆஃப் காட். இயற்கைன்றது கடவுளோட பிளான், அது புனிதமான ஒரு பிளான். நேச்சர் இஸ் லிங்க் டு ஆல் சோல்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், நேச்சர் வந்து எல்லாரோடையும் இணைச்சிருக்கு. பட் மென் ஹவ் செப்பரேட்டட் தெம்செல்ஸ் ஃப்ரம் நேச்சர், ஆனால் மனுஷன் வந்து நேச்சர்லேருந்து விலகி போகிறான். தே ஹவ் ஃபெயில் டு ரியலைஸ் த ப்ளஷர் ஆஃப் நேச்சர், இயற்கையை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் இந்த ஃபிஃப்த் கொஷனுக்குரிய ஆன்சரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ மில்லியன்.